அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ராசி பலன்களை தான் நாம் காண இருக்கின்றோம். அதுக்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயம், அன்பு நேயர்களே, நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க. ரெட்டி கட்டாயம் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலயமா வந்துகிட்டு இருக்கும். அதே போல இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சிக்காக உலகம் முழுவதும் வாழக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்காகவும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்காகவும் குரு பெயர்ச்சி யாகம் பரிகார ஹோமம் நடைபெறுகின்றது. இந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் உங்கள் ராசிக்காக கலந்து கொள்ள வேண்டும். தொழிலுக்காக, தொழிலுடைய வளர்ச்சிக்காக, கடன் சமயங்கள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமை, வேலை வாய்ப்புகள், இப்படி உங்கள் இருக்கக்கூடிய செப்பரேட் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நடக்க இருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பேர், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியை சொல்லி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே. அக்டோபர் மாத ராசி பலனை காண்போமாக. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும், சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும்? ஏசாமி, எங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி வக்ரமெல்லாம் பெற்று திரும்பவும் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சுக்கிட்டாரு. 6ல மறைந்த குருவால் எங்களுக்கு எப்படி நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, 6ல இருக்கக்கூடிய சனி பகவான் 6-8ஆக அமர்ந்திருக்கக்கூடிய சனியோடு இந்த குரு பகவான் இணைகிறார். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனோடு இணைகிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதியாகவும் அதே சமயத்தில் லாபஸ்தான அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய 3-10 கூடிய சுக்கரனோடு இணைகிறார். அங்கே செவ்வாய் கூடையும் அங்கே ஜாயின் பண்ணுறார். அப்போ செவ்வாய், சுக்கரன், சூரியன், குரு, சனி இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை சிம்ம ராசிக்கு அக்டோபர் மாதத்துக்கு நற்பலன்களை, சுப பலன்களை தருகிறது. எந்தெந்த இடங்களெல்லாம் சிம்ம ராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைகிறது. இந்த வக்ர நிவர்த்தியை பொறுத்தவரையில் சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு பெருசா பல நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் வக்ரத்தில் இருக்கக்கூடிய குருவால் நன்மைகளை செய்ய முடியாது. இயல்பு நிலையில், நார்மல் பொசிஷனில் வரக்கூடிய குருவால் உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை செய்ய முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த அக்டோபர் மாதம் சிறப்பானதாகவே அமையும். அதோடு மட்டும் இல்லைங்க, அடுத்த மாதமே நவம்பர் 13ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த குருவுடைய பெயர்ச்சி அது இன்னும் உங்களுக்கு பெரிய ஊக்கத்தையும் பெரிய மாற்றத்தையும் ஒரு நல்ல வளர்ச்சியையும் தர காத்திருக்கிறார் அந்த குரு பகவான். அப்போ குருவுடைய வக்ர நிவர்த்தி என்பது இந்த மாதத்திலிருந்தே அந்த வளர்ச்சியை நோக்கிய பயணமாக அமைகிறது. அதனால தான் நான் சொன்னேன், சிம்ம ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் அக்டோபர் மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாகவும், தன்னம்பிக்கையை நம்பிக்கை தரக்கூடிய மாதமாகவும், ஒரு வளர்ச்சி புதிய முயற்சியை தரக்கூடிய மாதமாகவும் அமைகிறது. பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி சிம்ம ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான பலன்களையும் அதுக்கான பரிகாரங்களும் என்ன, பிராயச்சித்தங்கள் என்ன, எந்த ஆலயத்துக்கு போனோம் அப்படிங்கிற விஷயங்களை சொல்ல முடியும். சிம்ம ராசி அன்பர்களே, தொழில்துறை எப்படி சாமி இருக்கும், வருமானங்கள் எப்படி சாமி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில் சிம்ம ராசி என்பர்களை இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையும். வருமானங்கள் அதிகரிக்கும். தொழில்துறைகள் வந்து கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. தொழிலில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனை, தொழிலில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங் எல்லாம் நீங்கி நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. தொழில்துறைக்கு வளர்ச்சி இருக்கும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்.
அதே போல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில சமயம்னால பேங்க் லோன் கட்ட முடியல, ஒரு வந்து அது சேலுக்கு வருது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு கூட ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்க சான்சஸ் உண்டு. சிம்ம ராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா மனக்குழப்பங்கள். மனக்குழப்பங்கள்லாம் நீங்கள் புதிய வாய்ப்புகள், புதிய பதவி, புதிய பட்டம் உங்களை தேடி வரத்துக்கான சான்சஸ் உண்டு. சிம்ம ராசி அன்பர்களே, புதிய பதவி பட்டங்கள் உங்களை தேடி வரும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே வேலையில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். வேலையில் இடமாற்றங்கள் நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால் அந்த இடமாற்றங்கள் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு நல்ல சுப பலன்கள் வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரியுடைய அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி பல வகையில் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் நன்மைகள் நடைபெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையிலே இந்த மாதம் ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. காத்திருக்க வேண்டிய மாதம், சற்று அமைதியாக காத்திருங்கள். சினிமா துறையை சார்ந்த சிம்மராசி அன்பர்களே, அடுத்து வரக்கூடிய மாதம் ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. புதிய முயற்சிகள் எடுக்கிறதோ, நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, இதெல்லாம் கொஞ்சம் காத்திருக்கணும். பொதுவாகவே சொல்கிறது உண்டு, ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. எத்தனையோ சினிமா துறையை சார்ந்த அன்பர்கள் நம்மளிடத்துல வந்து இன்றைக்கி நல்ல முறையில் இருக்கிறாங்க. நம்மளுடைய வழிகாட்டுதல், குருவுடைய வழிகாட்டுதலை கரெக்டாக அவங்க பின்பற்றி, அதுக்கு நம்ம சொன்ன நேரத்தில் அந்த முதலீடுகளை செய்வது, அல்லது அந்த வராத காசை வர வைக்கிறது, இல்லை எடுத்து இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து வைப்பது, இதெல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். அப்போ அந்த சினிமா துறையை பொறுத்தவரையில் கவனமாக நடந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். காத்திருப்பது நன்மை. அதே போலதாங்க அரசியல், அரசியலை பொறுத்தவரையில் சிம்மராசி அன்பர்களை இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டிய மாதமாகவே அமைகிறது. ஸோ குரு மீண்டும் பயிற்சி அடைந்து நவம்பர் மாதம் வரும்போது தான் உங்களுக்கு நன்மை நடக்கும், எச்சரிக்கை தேவை. அதுக்கு அடுத்தபடியாக குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் சிம்மராசி என்பர்களே, எச்சரிக்கையோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவது இல்லை என்ற வார்த்தை தான் உங்களுக்கு பொருந்தும். எத்தனையோ அந்த தம்பதிகள், பிரிந்த தம்பதிகள், இன்னொருத்தரோட போனவங்க, இன்னொருத்தர் கூட இருக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாருமே கூட நம்ம அந்த பரிகாரங்கள், உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்களாக செய்து நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி நல்ல முறையில் இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வது, அதுக்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும். அதே போல தாங்க திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த இரண்டுமே அடுத்த அடுத்த மாதங்களில் தான் உங்களுக்கு நடக்க இருக்கின்றது. அதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கான பரிகாரங்கள், வழிபாடுகள், ஆலய வழிபாடுகள் எல்லாம் செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகம் ஹோமம் நடைபெறுகின்றது. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இந்த ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ இந்த ஹோமத்தில் 12 ராசி அன்பர்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்காக இந்த குருவுடைய சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், குடும்ப சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்டது, முதலீடுகள் சம்பந்தப்பட்டது, வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்டது, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் என்பதற்காக குரு பெயர்ச்சி யாகம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கான்டாக்ட் செய்து உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி மற்றும் அதற்கான கட்டணத்தை செலுத்தி பங்கு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இன்று விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.